வணக்கம் நண்பர்களே, தமிழ் புனல் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அன்று வெள்ளிக்கிழமை மீனாட்சியம்மன் கோவிலில் கூட்டம் நெறியும். எனக்கு அன்று பச்சை புடவை காரியை பார்த்தே ஆக வேண்டும் என்ற உத்வேகம் இருந்தது. அதனால் நடந்தே சொக்கநாதர் கோவிலுக்கு கிளம்பினேன். அங்கு இருப்பவளும் மீனாட்சி தானே. நமது குடும்ப மருத்துவருக்கு ஊருக்கு நடுவில் ஒரு பிரம்மாண்டமான மருத்துவமனை இருக்கிறது. அதில் எப்போதும் கூட்டம் இருக்கும். சற்று தள்ளி ஒரு சிறிய மருத்துவமனை இருக்கிறது. அதில் அவ்வளவாக கூட்டம் இருக்காது. நாம் சிறிய மருத்துவமனைக்கு போக விரும்புவோம் அல்லவா? எனக்கு என் மகா மருத்துவச்சியை பார்க்க வேண்டும். அவளிடையே சிகிச்சை பெற வேண்டும். அவ்வளவுதான். மருத்துவமனை பெரிதா சிறிதா என்று எனக்கு கவலை இல்லை. செருப்பு போடும் இடத்தில் என் ஷூக்களை கழற்ற சிரமப்பட்டு கொண்டிருந்தேன். சும்மா உள்ளே வந்து உட்கார்ந்து கழட்டுங்க சார் என்றபடி நாற்காலியை இழுத்து போட்டால் அங்கு பணியில் இருந்த பெண். உள்ளே சிறிய அறை. அந்த பெண் மட்டும்தான் அங்கு இருந்தால் கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. அம்மா இருக்கிற இடத்துல பிள்ளைக்கு என்னப்பா தயக்கம், உள்ளவா, நாம் பேச வேண்டியது நிறைய இருக்குது என்றாள் அன்னை. தாயே, இது என்ன கோலம்? உங்கள் கால்களை தொட தேவர்களும் முனிவர்களும் தவித்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் என்னடாவென்றால் எங்கள் கால்பட்ட காலணிகளை தொட்டு இது என்ன கொடுமை தாயே? பிள்ளையோட காலை அம்மா தொட்ட தப்பாப்பா? அவள் திருவடிகளில் விழுந்து வணங்கினேன். இப்படி வசதியாக அமர்ந்து கொள். உன் மனதை குறைந்து கொண்டிருக்கும் சந்தேகத்தை கேள். இந்த நாற்காலியில் நீங்கள் அமருங்கள் தாயே, நான் உங்கள் கால்களுக்கு அருகில் அமர்ந்து கொள்கிறேன். தரை ஒரே மண்ணாக இருக்கிறதே. இருக்கட்டுமே, இது என்ன மண்? உங்கள் கோவில் நாடி வரும் பக்தர்களின் செருப்பில் ஒட்டி கொண்டிருந்த மண். இது என் மீது பட்டால் நான் முற்பிறவிகளில் செய்த பாவங்கள் எல்லாம் எரிந்து சாம்பலாகிவிடும் தாயே. சரிப்பா, உன்னிஷ்டம், கேட்க வேண்டியதை கேள் என்றாள் அன்னை. அம்மா, நீங்கள் எங்களுக்கு செல்வம், புகழ், பணம், உடல்நலம் கூட தர வேண்டாம். வறுமையும் நோயும் கூட நாங்கள் சகிச்சுக்கிறோம். நாங்கள் உங்களை நினச்ச மாற்றத்தில் பார்க்கறதுக்கு அருள் செய்யக்கூடாதா தாயே? கோவிலில் சிலையாக இல்லை, மீனாட்சியாக, காமாட்சியாக, விசாலாட்சியாக, பச்சை புடவைக்காரியாக, சர்வலங்கார பூஷிதையாக பார்க்க வேண்டும் தாயே. உங்களை பார்த்த சந்தோஷத்தில் எங்களுக்கு எங்கள் வறுமை, வலி, வேதனை, நோய் எதுவுமே பெரிதாக தெரியாது தாயே. நீங்கள் அடிக்கடி எங்களுக்கு காட்சி தருவதால் குறைந்து போய்விடுவீர்களா என்ன? அதை விடு. இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் அனைவரும் கேட்கும் செல்வத்தை நான் அவர்களுக்கு கொடுத்தால் குறைந்து போய்விடுவேனா என்ன? நிச்சயமாக இல்லை தாயே. கங்குகரை காணாத கடல் நீங்கள், அளவற்ற செல்வத்துக்கு சொந்தக்காரி. இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொருவரையும் அம்பானிய அளவுக்கு பணக்காரனாக்கினாலும் உங்கள் செல்வத்தில் ஊசி முனையளவு கூட குறையாது. பின் ஏன் செல்வத்தை தர மறுக்கிறேன் என்றாள் அன்னை. கர்ம கணக்கு என்று ஒன்று இருக்கிறதல்லவா? அதுபோக அளவற்ற செல்வம் ஆன்மீக வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் அல்லவா? அதே போல்தான், நான் அடிக்கடி மீனாட்சியாக காட்சி தந்தாலும் உங்கள் ஆன்மீக வளர்ச்சி தடைப்படும். எல்லோரும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் நான் எப்போது காட்சியளிப்பேன் என்று காத்து கொண்டிருப்பார்கள். அது அவர்களுக்கு வளர்ச்சிக்கு நல்லதில்லையே. இவளோடு வார்த்தையாடி ஜெயிக்க முடியுமா? மனிதர்களாகிய உங்களிடம் இன்னொரு குறை இருக்கிறது. நான் கோவிலில் எப்படி இருக்கிறேனோ அப்படியே காட்சி தந்தால்தான் நீங்கள் நம்புவீர்கள். உங்களை பொறுத்த மட்டில் கடவுள் என்றால் நான்கு கைகளுடன், கை நிறைய ஆயுதங்களுடன், சிங்கத்தின் மீதேறி, இடி முழக்கத்தின் சத்தத்தோடு உங்கள் கண்முன்னே வர வேண்டும். அப்போதுதான் வந்திருப்பது கடவுள் என்று நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள். உனக்கு ஒரு சவால் விடுகிறேன். உனக்கு நான் யார் என்று தெரியுமல்லவா? வெளியில் போய் இதோ இந்த அறைக்குள் பச்சை புடவைக்காரி இருக்கிறாள் என்று சொல். எத்தனை பேர் வருவார்கள் என்றாள் அன்னை. நிறைய பேர் வருவார்கள் தாயே. என்ன சொல்கிறாய்? என்னை குண்டுக்கட்டாக தூக்கி கொண்டு போய் மனநல மருத்துவமனையில் சேர்க்க ஒரு கூட்டமே திரண்டு வரும். நான் சொல்வதை யாரும் நம்ப மாட்டார்கள். பிரச்சனையே அதுதான். நான் உங்களுக்கு தொடர்ந்து காட்சி தந்து கொண்டு தான் இருக்கிறேன். உங்களுக்கு தான் பார்க்கும் திறன் இல்லை. சில சமயங்களில் உங்கள் உதவி நாடும் அபலையாக வந்திருக்கிறேன். யாருமே கண்டுகொள்ளவில்லை. தாய் பசுவை தேடும் கன்றுக்குட்டியாக வந்திருக்கிறேன். நீங்கள் என்னை உதாசீனப்படுத்தினீர்கள். மீனாட்சி கோவிலில் பூக்காரியாக வந்திருக்கிறேன், வேண்டாம் போ என்று அடுத்தி துரத்தினீர்கள். வேறறுத்த மரம் போல் அவள் கால்களில் விழுந்து கதறினேன். வாழ்க்கையில் எந்த நல்ல காரியமும் செய்யாத இந்த பாவிக்கு அன்னையாகவே காட்சி தந்து நான் தான் பச்சை புடவைக்காரி என்று சொல்லியும் கொடுக்கிறீர்களே தாயே. இந்த கொத்தடிமைக்கு நீங்கள் கொடுத்தது மிகப்பெரிய வரம் தாயே. அது இருக்கட்டும். மனிதர்களின் மனோபாவம் எப்படி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள இந்த காட்சியை பார் என்றாள் அன்னை. அமெரிக்காவின் நியூயார்க் நகரம், மாலை நேரம், மிக பரபரப்பான ரயில் நிலையம். அதன் வாசலில் கிழிந்த ஆடைகள் அணிந்த ஒருவன் வயலின் இசைத்து கொண்டிருந்தான். ஒரு அட்டையில் நீங்கள் போடும் பிச்சையை வைத்துதான் இன்று நான் சாப்பிடவே முடியும். என் இசையை கேட்டு ரசித்து பின் என்னை சாப்பிட செய்யுங்கள் என்று உருக்கமாக எழுதியிருந்தான். இசை என்னும் அற்புதமாக தான் இருந்தது. மனதை உருக்கமன்னம்தான் இருந்தது. ஆனால் சனிக்கிழமை மாலை விடுமுறையை அனுபவித்தபடி அங்கும் இங்கும் பரபரப்பாக செஞ்சு கொண்டிருந்த மக்களுக்கு அதை நின்று ரசிக்க பொறுமை இல்லை. அந்த இசைக்கு விலையாக சில சில சில்லறை காசுகளை தரக்கூட மனமில்லை.
சிலர் வயலின் வாசித்துக் கொண்டிருந்த பிச்சைக்காரனை பார்த்து முகம் சுளித்தனர். சிலர் அவனை பாதையை விட்டு தள்ளி சென்று அமரும்படி அதட்டலாக பேசினர். போலீஸுக்கு போன் செய்வோம் என்று சிலர் மிரட்டினார்கள். இன்னும் சிலர் கையில் இருந்த சில்லறை காசை அவன் மேல் விட்டெறிந்தனர். அதில் ஒரு காசு அவன் கன்னத்தில் பட்டது. சுளீர் என்று வலித்தது. கன்னத்தில் இருந்த வழியை விட அவமானத்தால் அவன் மனம் அனுபவித்த வழி அதிகம். இந்த நாடகம் சுமார் அரை மணி நேரம் நடந்தேறியது. வாசிப்பை நிறுத்திவிட்டு அந்த பிச்சைக்காரன் எழுந்தான். சற்று தள்ளியிருந்த யாரையோ பார்த்து ஜாடை காட்டினான். அடுத்த நொடி அவனை சுற்றி பலர் கூடிவிட்டனர். பாதுகாப்பு அதிகாரிகள், ஊடகக்காரர்கள், காவல்துறையை சேர்ந்தவர்கள் என்று பலர் அவனை சுற்றி பாதுகாப்பு வளையம் அமைத்தனர். மொத்த கூட்டமும் ஸ்தம்பித்தது. அந்த இடத்தில் சுமார் 500 பேர் கூடினார்கள். அப்போது ஒரு தொலைக்காட்சி நிருபர் ஒளிப்பெருக்கியில் பேசினார். நண்பர்களே, இத்தனை நேரம் பிச்சைக்காரன் வேஷத்தில் வயலின் வாசிக்கொண்டிருந்தது யார் என்று தெரியுமா? இவர் ஜோஷுவா பெல், உலகத்தின் மிகச்சிறந்த இசைக்கலைஞர். இவர் வாசித்த வயலின் விலை மதிப்பு ஏறக்குறைய 3.5 மில்லியன் டாலர், அதாவது 24 கோடி ரூபாய். இவர் இன்று இங்கே வாசித்த இசை மிக நுட்பமாக உருவாக்கப்பட்ட இசை. இவருடைய கச்சேரி இன்னும் சில நிமிடங்களில் அருகிலுள்ள இசையரங்கத்தில் நடக்கப் போகிறது. அதற்கு நுழைவு கட்டணம் 100 டாலர்கள், ஏறக்குறைய 7000 ரூபாய். இனி நீங்கள் 1,00,000 டாலர் கொடுத்தாலும் அந்த கச்சேரிக்கு செல்ல முடியாது, ஏனென்றால் டிக்கெட்டுகள் எல்லாம் விற்றுவிட்டன. இப்படிப்பட்ட ஒரு கலைஞர்தான் மேலான இசையை உங்களுக்கு இலவசமாக வழங்க முன்வந்த போதும் நீங்கள் அவர் ஆடையை பார்த்து இவரை குறைவாக மதிப்பிட்டு இசையை கேட்காமல் போனீர்கள். போதாக்குறைக்கு இவர் முகத்தில் மேல் காசுகளை விட்டெறிந்து அவமானப்படுத்தினீர்கள். எத்தனையோ கோடிகளுக்கு சொந்தக்காரரான இவர் மேல் நீங்கள் சில்லறை நாணயங்களை விட்டெறிந்து உங்கள் சில்லறை புத்தியை காட்டினீர்கள். உங்களை கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என்றார். காட்சி முடிந்தவுடன் அன்னை என்னிடம், இதுதான் அப்பா என் நிலைமையும். பலரும் என் கோவிலில் கால் கடுக்க நின்று ஆயிரக்கணக்கில் செலவழித்து முன்னுரிமை சீட்டுகளை வாங்கி தங்கள் செல்வாக்கை பயன்படுத்தி என்னை பார்க்க துடிக்கிறார்கள். ஆனால் நானோ தெருவில் உட்கார்ந்து எல்லோரும் கேட்கும்படியாக அன்பெண்ணும் தெய்வீக இசையை இசைத்து கொண்டிருக்கிறேன். அதை கேட்கத்தான் ஆளில்லை. என் மேல் காசுகளை விட்டெறிந்து அவமானப்படுத்துகிறார்கள். என்னை உதாசீனப்படுத்துகிறார்கள். உனக்கு ஒன்றென்றால் உடனே என்னை அழைக்கிறாய், என்னிடம் அழுகிறாய். நான் யாரை அழைப்பது, யாரிடம் அழுவது என்றாள். அன்னையே அப்படி சொல்லும்போது எனக்கு இன்னும் அதிகமாக அழுகை வந்தது. பேச்சே வரவில்லை. நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கண்ணீரை துடைத்து கொண்டு பேசினேன். எனக்கு ஒரு வரம் வேண்டும் தாயே. கேள், நீங்கள் மனித வடிவில் வரும்போது உங்களை கண்டுகொள்ளும் வல்லமை வேண்டும். நீங்கள் எந்த வடிவில் வந்தாலும் உங்களை வணங்கும் பேறு வேண்டும் என்றேன். எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருப்பது நான் தான் என்பதை உணர்ந்தால் போதுமே, தனியாக என்னை தேட வேண்டாமே. மனிதர்களுக்குள் இருப்பவன்தான் கடவுள். நான் என்பதை உணர்ந்தால் நீ உன் வாழ்க்கை செம்மைப்படும், மனித உறவுகள் மேம்படும், உனக்கு மேலான ஞானம் கிட்டும். நீ கேட்காத இன்னொரு வரத்தையும் தருகிறேன். அடுத்தவர் துன்பத்தை கண்டு நீ கண்ணீர் சிந்தினால் அந்த கண்ணீராக நான் உன் கன்னங்களில் ஓடி வருவேன். அடுத்தவர் கண்ணீரை துடைக்க உன் கை நீளும்போது உன் விரல்களில் நான் குடியிருப்பேன். அடுத்தவர் நன்றாக வாழ வேண்டும் என்று நீ மனமாற வாழ்த்தும் போது உன்னுள் இருந்து நானும் வாழ்த்துவேன். இந்த வரம் எனக்கு மட்டுமா தாயே? இல்லை, உனக்கு மட்டுமில்லை. இந்த உண்மையை உணர்ந்த அனைவரும் இந்த வரத்தை கொடுத்திருக்கிறேன். எங்கள் அறியாமையையும் கீழ்குணத்தையும் பொறுத்து கொண்டு எங்களுக்கு தகுதி பார்க்காமல் அருள் செய்கிறீர்களே, இது எப்படி அம்மா முடிகிறது? இது எந்த தாயும் தன் குழந்தைகளுக்கு இயல்பாக செய்வதுதான். தாய் அன்பை புரிந்து கொள்ளாதது உன் தவறு என்றாள் அன்னை. யார் இவள்? தாயின் வடிவில் வந்த தெய்வமா, தெய்வத்தின் வடிவில் வந்த தாயா? அவளை இன்னொரு முறை பார்க்க எத்தனைத்தேன். அவள் அங்கு இல்லை. அவள் இருந்த இடத்தில் விழுந்து வணங்கிவிட்டு கோவிலுக்குள் நுழைந்தேன். மீண்டும் வருவாள் பச்சை புடவைக்காரி.